முதல்ல விளையாடலாம் வாங்க. இந்த தலைப்புல நமக்கு மூணு விளையாட்டு போட்டிருக்காங்க. அது என்னென்ன விளையாட்டுன்னு பார்க்கலாமா? முதல்ல இடிக்காமல் நடப்போம். அதாவது மாணவர்களும் மாணவியர்களும் தங்கள் ரெண்டு கையிலையும் இடுப்புல வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிக்காம நடக்கணும். இது ஒரு விளையாட்டு. அப்படி நடக்கும்போது இடிச்சிட்டேன்னு வைங்க, அவங்க அவுட் ஆகணும். புரியுதா? இந்த மாதிரி விளையாட்டை நீங்க விளையாடி பாருங்க. ரெண்டாவது வந்துட்டு உள்ளே வெளியே ஒரு பெரிய வட்டம் போட்டு அந்த வட்டத்தை சுத்தி மாணவர்களும் மாணவியரும் நிக்கணும். அப்போ ஆசிரியர் என்ன சொல்லுவாரு? உள்ளே அப்படின்னு சொல்லுவாரு, நீங்க உள்ள குதிக்கணும். அப்புறம் வெளியே சொல்லுவாரு, அப்புறம் நீங்க வெளியே குதிக்கணும். அவரு என்ன சொல்றாருன்னு கவனமா பார்த்துட்டு உள்ளே அப்படின்னா உள்ளே குதிக்கணும், வெளியேனா வெளியே குதிக்கணும். இது வந்துட்டு உங்களுடைய நீங்க கவனிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ற ஒரு விளையாட்டு. அடுத்து மூணாவது வந்துட்டு நடிப்போம் நடிப்போம் இல்லையா. இந்த விளையாட்டுல அவங்க அவங்க விரும்புற மாதிரி நம்ம நடிச்சு காமிக்கிறது. எப்படி? ஒரு குரங்கு மாதிரி, பூனை மாதிரி, யானை மாதிரி, காக்கா மாதிரி நடிச்சு காமிக்கிறது இல்லையா. இப்படி மூணு விளையாட்டு சொல்லியிருக்காங்க.